எங்கே இந்த மினி ஆளே காணோம்? இவளுக்காக யாரோ பார்சல் வேறு அனுப்பியிருக்காங்களே, யாராக இருக்கும்? எப்போ பாரு ஏதாவது ஒரு பார்சல் வந்துட்டே இருக்கு இந்த பொண்ணுக்கு. மினி, ஆ என்னம்மா இது பார்சல்? உனக்கு தான் யாரோ அனுப்பியிருக்காங்க மினி. ஆமாம், அதில் பாதங்கள்லாம் என் பேர வர போத்ததுக்கு. யாரும்மா அனுப்பியிருக்கா? ம், என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அன்றைக்கி ஒரு பார்சல் இதே மாதிரி தான் வந்துச்சு, யாருன்னு தெரியல, இன்றைக்கும் வந்திருக்கு. நம்ம அவ்வளோ பெரிய ஸ்பெஷலா அன்னைக்கு அத்தனை பொருளை நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. யாதோ அன்றைக்கும் யாதோன்னு தெரியல, இன்றைக்கும் யாதோன்னு தெரியல. சரிம்மா, இதை நான் பிரித்து பார்க்கட்டுமா? பாரு பாரு என்ன இருக்குன்னு நானும் பார்க்குறேன். பொறுமையாக பிரி மினி, ஏதாவது உடஞ்சிட போகுது. சரிம்மா. என்னது இது? வாவ், இது ஒரு பாத் டப். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கம்மா. பாத் டப்பா? உனக்கு போய் யார் இதெல்லாம் அனுப்புறது? ஆ தெரியல, யாரோ நீங்கள் தான் வாங்கி தரலாம். அவங்க வாங்கி தர்றாங்கல்லாம், அப்புறம் என்ன? ஏய் என்ன சொல்கிறேன்? ஒன்றும் இல்லைம்மா, இதை ஊதுனா இவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வாட்டரை நிரப்பி இந்த வெயிலுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிடுதம்மா. பண்ணு மினி பண்ணு. என்ன அது, இது கேக்கு மாதிரி இருக்கு. இன்னும் பெரிய மினி அதை. வாவ் அம்மா, இதில் காற்றை நிரப்புறதுக்கு க்ரீனில் ஒரு நாஸ்ட்ரல் இருக்குது, எல்லோவில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பிங்க்கில் இருக்குது. தனித்தனியாக இதில் காற்று அடிக்கணும் போதும்மா. சரிம்மா, நீங்கள் போயிட்டு காற்று அடிக்கிற பம்ப் கொண்டு வாங்க. ஏய் நம்ம வீட்டில் எங்கே அந்த பம்ப்லாம் இருக்குது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதை எடுத்து வெய், இதெல்லாம் செட் ஆகாது. நீ தண்ணியில் அப்புறம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவேன். வேணாம் இது உனக்கு. அம்மா புதுசு வாங்கலாம்மா. புதுசு 200 ரூபாவோ 300 ரூபாவோ அதெல்லாம் வாங்க முடியாது. போ அம்மா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, எனக்காகம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வாங்கி கொதுங்கம்மா. இந்த ஒரு வாட்டி வாங்கி கொதுங்கம்மா. ஐயோ வேணான்ற இல்லை, எதுக்கு அடம் பிடிக்கிற, செலவு வைக்கிற? போ, எனக்கு வேலை இருக்குது கிச்சனில், அப்புறம் உனக்கு லஞ்சு கட் ஆகிடும், சரியா? அம்மா என்னை தள்ளி விட்டுட்டு போகிறாங்களே, கொஞ்சம் கூட என் மேலே அக்கதே கிடையாது. ஒரு பம்பு வாங்குறதா கஷ்டம், 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்து வாங்க முடியாதா? என்ன பண்ணுறது? ஏய் கத்தாஸ்வா, சொல்ல மேனே. ஆமா இது அதுக்கு மேல இன்னைக்கு என்ன விழுற நாளா? அம்மா தலை சுத்துதேவா. ஏய் கேக்டஸ், கண்ணு தள்ளியா உனக்கு? ஏன் இப்படி என்னை இடிச்சு விழுற? இப்போதான் விழுந்து எழுந்த, மறுபடியும் தள்ளி விடுறீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சல் அதுக்கும்? ஆ எழுந்துரு, நல்லா உருந்துருந்தது கையாந்த உக்காது. என்ன மீனி, நீ பரபரப்பாக கூப்பிட்ட, அதனால ஓடி வந்தேன். இப்படி அழுதிப்பாங்க அதுக்கு. சரி, எனக்கு யாரோ ஒரு பெரிய பாத் டப்பு கொடுத்துருக்காங்க, அதில் காற்று நிரப்புறதுக்கு பம்பு வேணும், பம்பு கொடு. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு போயிருக்காங்க, இப்போ காற்று நிரப்பி இருந்தால் அவங்களுக்கு டவுட் வந்துடும். நான் தேவையில்லாமல் இதை பண்ண மாட்டேப்பா, நானும் இதை பண்ண மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் காக்டாஸ். இல்லை இல்லை, நான் பண்ணால் உங்கள் அம்மாக்கிட்ட நான் தான் மாட்டுவேன், நான் காலம்புறேன். இவளுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பாரு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா. என்ன யாருமே நான் சொல்கிறது கேட்க மாட்டுதீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களெல்லாம் நான் இது கேட்கணும். நானே போய் அதை வாய் வச்சு ஊதுறேன். வாய் வச்சு ஊதுனா வலிக்கும். சரி பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நம்ம இப்போ அப்படி பிரிச்சிருந்தோம். பிரிச்சுட்டு இதில் வாய் வச்சு நம்ம ஊதினோம்னா காற்று ஃபில் ஆகும். இப்போ நான் இதை ஊத போகிறேன். என்ன இது, அம்மா சொன்ன மாதிரி ஒன்றுமே ஆகலை, டயர்டு தான் ஆகுது, சுத்தமாக முடியல. அம்மா சொன்னது கரெக்டு தான், இதை ஊதவே முடியல. அப்போ எப்படி தான் நம்ம இந்த பாத் டப்பை ஊதி பெருசாக்கி விளாட்றது? என்னது இது, காலில் ஏதோ படுது. என்னது இதில் ஓட்டம் விழுந்துச்சா? எப்படி ஓட்டாச்சு? இவ்வளோ நேரம் இல்லையே, ஊதுறேன் ஊதுறேன்னு இதை ஓட்டையாகவே ஆக்கிட்டோமா? அச்சோ, இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மளே இதே மாதிரி பிச்சிடுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மினி மினி, இந்தா நீ அடம் பிடிச்சல்ல பம்ப், நான் போயிட்டு பக்கத்து வீடாண்டுக்கிட்ட வாங்கின்னு வந்துட்டேன். இந்தா எடுத்து நீ இதை ஊதி இந்த பாத் டப் யூஸ் பண்ணிக்கோ. ஆ பரவாயில்லம்மா, இப்போ வேணாம்மா, நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் என்ன தொல்லை பண்ணிவிட்டு இப்போ வேணான்னு சொல்கிறேன், இந்தா பம்ப் பண்ணு. இல்லைம்மா பரவாயில்ல, நான் மாயா கூப்பிட்டா போயிட்டு வந்துடுறேன், சரிங்களா? அப்போ தான் என்ன அவ ரொம்ப தேடுவா. எஸ்கேப். ஏ மினி, இதையும் பிச்சிட்டியா?
நாங்கள் வாங்கி கொடுத்தாலும் பிச்சிடுற, யாராவது கிஃப்டாக கொடுத்தாலும் அதையும் பிச்சிடுற, எங்கேயாவது உருப்படியாக ஒரு பொருள் நீ வச்சிருக்கியா? ஏன் மினி இப்படி பண்ணுற? இவளுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ? இவளுக்காக சமையலை விட்டுட்டு வேற பக்கத்து வீட்டை கடன் வாங்க போனால நம்மளை சொல்லணும். இவள் திருந்தவே மாட்டா. வீட்டுக்கு வரட்டும், இன்றைக்கி வச்சுக்கிறேன் இவளுக்கு கச்சேரி. சே, சமையல் பண்ணவாது போவோம். இந்த பொண்ணு போயிட்டாங்களா? யார் இப்போ இந்த பாத்து டப்பா கேட்டது? இதை வேற வாங்கி கொடுத்து என்னை யாரோ திட்டு வாங்கிறாங்க. எங்கள் அம்மாகிட்ட அன்னைக்கு அவ்வளோ பொருள் கொடுத்தாங்க, இன்றைக்கி இந்த பாத்து டப் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கும் இது? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அது யாருன்னு எனக்குமே தெரில, என் மண்டை தான் குழம்புது. உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.